கொன்னிச்சுவா. ஜப்பனீஸ் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்து ஜப்பனீஸ் ஆல்ஃபாபெட்ஸில் வந்துட்டு ஹிரகானா, ஹா, ஹி, ஃபு, ஹே, ஹோ. இது வந்து ஹூன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபூன்னு சொல்லுவாங்க, எஃப்யூ. அதனால் ஹா, ஹி, ஃபு, ஹே, ஹோ. அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், எப்படி எழுதுறது, ப்ளஸ் ஒரு வொகாபுலரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஹா, ஹெச்ஏ, ஹா, ஹா அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவோம். ஹா, 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 ஹஜிமே மாஸ்டே, ஹா, ஹஜிமே தே. ஹி, ஹெச்ஐ, ஹி, 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 ஹிசாசி பூரி, ஹி, ஹிசாசி பூரி, ஃபு, ஃபு, ஹெச்யூன்னு இருக்குது, பட் ஆனால் ஃபுன்னு நம்ம படிப்போம். ஃபு, ஃபு, ஃபுரிகானா. இந்த காஞ்சிக்கு மேலே அது என்ன அப்படிங்கிறது எழுதுறது தான் வந்து ஃபுரிகானா. ஹே, ஹெச்இ, ஹே, ஹே, ஹெரு. ஆனால் குறைஞ்சிட்டே வருது இல்லையா, அது வந்து நம்ம ஹெரு அப்படின்னு சொல்லுவோம். ஹெரு, ஹோ, ஹெச்ஓ, ஹோ, 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 ஹோசி, தேவை, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஹோசி. ஹா, ஹஜிமெத்தே, ஹி, ஹிசாசி பூரி, ஃபு, ஃபுரிகானா, ஹே, ஹெரு, ஹோ, ஹோசி, ஹா, ஹி, ஹு, ஹே, ஹோ. இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் லெட்டர்ஸில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் வந்து காதில் கேட்குறதுக்கோ இல்லை ப்ரொனன்ஸ் பண்ணுறதுக்கோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. ஹி அப்படிங்கிறப்ப ஈங்கிற மாதிரி நமக்கு கேட்குறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹூ அப்படிங்கிறது ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது, மறுபடியும் சொல்கிற ஃபு, ஃபு அப்படின்னு நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.